Hi friends, welcome to Akshay's channel. Happy Christmas! இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் நட் சாக்லேட் கேக் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் விரிச்சுக்கோங்க. அதுக்கு மேல நம்ம மிக்ஸ் பண்ண போற அந்த மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நம்ம சீவ் பண்ற சீவிங் பிளேட்டையும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணணும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வேகன் ஃப்ரெண்ட்லியா பண்ணணும்னா கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் 1 கப் பவுடர் சுகர், நீங்க கிறிஸ்டலைஸ் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், அடுத்தது 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணிக்கோங்க லம்ஸே இல்லாம. உங்களால ஃப்ரீலியா சீவ் பண்ண வரலைனா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் தந்துட்டு திருப்பி சீவ் பண்ணுங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதிகமாக இன்க்ரீடியன்ஸ் சேவ் பிளேட்ல இருந்தா இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க். நான் எடுத்துருக்கிறது மில்க் மேட். நீங்கள் அமுல் இருக்கிற மிட்டாய் மேட் கூட ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 கப் ஆஃப் மில்க். ஹாட் மில்க் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் ஆஃப் வாட்டர். நான் ரெண்டையும் அட் அ டைம் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிப்பேன். இது நல்லா நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் சிலிக்கான் ஸ்பாட்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். உங்கள் விஷ், உங்கள் கிட்ட விஸ்க் இருந்தால் நீங்கள் விஸ்கே யூஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட் வேஃபர் ரோல், அது அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் வந்து கேசர் பிஸ்தா குக்கீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு க்ரன்ச்சி ஃபீலுக்காக தான் நான் குக்கீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் செமியாக க்ரஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப பவுடராக பண்ணாதீங்க. அடுத்து நம்ம இப்போ கேஷ்யூ நட்ஸை க்ரஷ் பண்ணிக்கலாம். பாதி க்ரஷ் பண்ணி போடுங்க, பாதி முழுசா போடுங்க. அப்போ வந்து கிரன்ச்சி அண்ட் கிறிஸ்பி ஃபீலிங்ல சூப்பரா இருக்கும் உங்க கேக். இப்போ நம்ம கேஷ்யூ நட் முடிச்சாச்சு. அடுத்தது ஆல்மண்ட்ஸ் போய்க்கலாம். ஆல்மண்ட்ஸ் கொஞ்சம் பாதி நான் பவுல போட்டுக்கிறேன், மீதி பாதியை க்ரஷ் பண்ணி அதே மாதிரியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்மண்ட்ஸை
ஃப்ரெஷ் பண்ணியாச்சு அத ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மை ஃபேவரட் நட்ஸ் னு சொல்லலாம் வால்நட் ஐ லவ் தட் அது நீங்க கிரஞ்சியா கையில பிச்சீங்கனாலே வந்துரும் மீதி ஹாஃப் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப க்ரஷ் பண்ணாதீங்க ஏன்னா அதுல ஆயில் இருக்கும் லைட் அப் ப்ரஸ் பண்ணீங்கனாலே நல்லாவே க்ரஷ் ஆயிடும் அது நம்ம ஆட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம வந்து dry grapes ஆட் பண்ணிரலாம் அது நீங்க க்ரஷ் பண்ணனும்னு அவசியமே இல்ல அடுத்து நம்ம வந்து பிஸ்தாஸ் ஆட் பண்ண போறோம் salted pistachios வேணா நார்மல் பிஸ்தாஸ் யூஸ் பண்ணுங்க அடுத்து இப்ப நம்ம rock chocolate டு ஜெம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் அது நீங்க க்ரஷ் பண்ண வேண்டியது அவசியம் இல்ல அதுக்கு அப்புறம் ஃபைனல் சாக்லேட் வேஃபர் ரோல் அதை நீங்க கையிலே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க ஓவரா விஸ்க் பண்ணாதீங்க அந்த பேட்டர் குள்ள உள்ள இன்கார்பரேட் ஆகணும் நல்லா mix பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஆட் பண்ண போறது எக்க்க்கு ஆல்டர்னேட்டிவா வினிகர் 15 ml அதாவது 1 டீஸ்பூன் அத ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் ஓகே பேட்டர் மிக்சிங் முடிச்சாச்சு அடுத்து வந்து உங்க கேக் டின் எடுத்து ஆயில கிரீஸ் பண்ணி பேட்டர ஊத்த வேண்டியதுதான் பேட்டர் ஊத்துனக்கு அப்புறம் மைக்ரோவேவ்ல 15 to 20 minutes நல்லா பேக் பண்ணிக்கோங்க உங்க கிட்ட மைக்ரோவேவ் இல்லையா பிரச்சனையே இல்ல குக்கர்ல எப்படி பண்றதுன்னு நான் இப்ப உங்களுக்கு ப்ரோசிஜர் காமிக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஸ்டவ் மேல குக்கர் வச்சிட்டு salt ஒரு லேயர் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்ட் வெச்சுக்கோங்க இந்த மாதிரி இல்லனா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் வெச்சிட்டு உள்ள வந்து கேக் டின வெச்சிருங்க கேஸ்கெட் போட்டாவல க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணிட்டு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்து க்ளீனா வந்துச்சுனா ஒரு இடிக்கி யூஸ் பண்ணி எடுத்துருங்க கேக் ரெடி இப்போ நம்ம கேக் ரெடி அதுக்கு மேல நான் வந்து ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப் வந்து ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணா நல்லா ஒரு சாக்லேட்டி ஃபினிஷ் இருக்கும் இது ஆட் பண்ணலாம் இல்லை சாக்லேட் கனாஜ் ஆட் பண்ணலாம் எது உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சாக்லேட் ஸ்ப்ரெட் எது ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு லேயர் சாக்லேட் இதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை மெல்டட் சாக்லேட் கூட ஆட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அடுத்து நான் வந்து மார்ஷ்மெலோஸ் வச்சுக்கிறேன் மார்ஷ்மெலோஸ் அதெல்லாம் வச்சா ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் வரும்னு தோணினால என்கிட்ட கலர்ஃபுல் மார்ஷ்மெலோஸ் இருந்தது நான் அதை நடுவில் பிளேஸ் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா விட்டுருங்க அடுத்து நான் வந்து சாக்லேட் வேஃபர் ரோல்ஸ் வந்து ஒரு நான் என்கிட்ட இருக்கிறது மினி சைஸ்டு ரோல் தான் அதை நான் ரெண்டாக பிச்சு அப்படியே குத்தி வச்சுட்டேன் ஏன்னா குட்டி கேக் தானே சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு 3-4 வேஃபர்ஸ் நான் வச்சிட்டேன் அது பார்க்க இன்னும் நல்லா கிராண்டா இருந்துச்சு இப்ப கேக்கோட டாப் இன்னும் கலர்ஃபுல்லா இருக்க நான் கொஞ்சம் ஜெம்ஸ் வச்சிருந்தேன் அதை நான் மேல கார்னிஷ் பண்ணிக்கிறேன் இது நீங்க ஹோல் பீசஸா வச்சாலும் நல்லா இருக்கும் இல்ல உங்ககிட்ட கம்மியான ஜெம்ஸ் இருக்குன்னா சின்னதா கட் பண்ணி மேல தூவி கூட விட்டுக்கலாம் அது இன்னும் நல்லா தான் இருக்கும் அடுத்தது நான் வந்து விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் டிசைன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் வந்து சாக்லேட் அண்ட் காஃபி க்ரெம் கேக்கில் விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருப்பேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் தரேன் இல்லை முடிஞ்சால் ஐகார்ட்ஸில் தரேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் நடுவில் நடுவில் அந்த வேஃபரோட டாப் ஓப்பன் இருக்கும்ல அங்கே நான் கொஞ்சம் விப்பிங் க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது இன்னும் நல்ல ஸ்னோவியான லுக் என்ன தரும் கேக் இன்னும் பெருசாக நீங்கள் பண்ணியிருந்தால் கிறிஸ்மஸ் ட்ரீ குட்டியாக மினியாக கிடைக்கும் அது கிறிஸ்மஸ் டால் வைக்கலாம் ஸ்னோமேன் டால் எல்லாம் வைக்கலாம் இல்லை நீங்கள் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி
அந்த கிறிஸ்மஸ் டால் பண்ணியும் வைக்கலாம் உங்க இஷ்டம் பா கண்டிப்பா நீங்க இந்த கேக் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது சொல்லணும் அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணி விடுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே தரேன் பார்த்துக்கோங்க கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பை